Hi everyone, welcome back to Trending Radio channel. 10th standard English subject la third poem I am every woman written by Rocky Nariyani Shirk. Indha poem udaiya paragraph kana Tamil expression pathi dhaan indha video la theliva paaka porom. Indha video va skip pannama paarenga appo dhaan paragraph kana vilakkatha ungalaala mulimiya therinjikka mudiyum. Idhu varaikkum indha channel la subscribe pannadhavanga subscribe pannidunga. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயம் ஐ ஆம் எவரி உமன் ரிட்டன் பை ராக்கி நரியானி ஷிர்க். பேராகிராஃப் க்வெஸ்டின் அண்டு ஆன்சர். க்வெஸ்டின்: ஹவ் ஆர் டுடேஸ் விமன் போர்ட்ரேடு பை த போயட்? ஆர் வாட் குவாலிட்டிஸ் ஹாவ் மேட் விமன் பவர்ஃபுல்? கவிஞர் தன்னுடைய கவிதையில் இன்றைய பெண்மணிகள் பற்றி எவ்வாறு சித்தரித்துள்ளார், அல்லது என்னென்ன குணங்கள் பெண்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றுகிறது? ஆன்சர்: போயம் ஐ ஆம் எவரி உமன், போயட் ராக்கி நரியானி ஷிர்க். தீம்: குவாலிட்டிஸ் ஆஃப் டுடேஸ் உமன். அவுட்லைன்: டுடேஸ் உமன் நேச்சுரலி பியூட்டிஃபுல், சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த், நெவர் ஃபேக், ஆப்டிமிஸ்டிக், கேர் நியர் ஒன்ஸ், நெவர் எக்விட்டர், ஃபெரோஷியஸ் லைக் லயனஸ், ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் போயமுடைய டைட்டில், போயட் நேம், போயமுடைய தீம், அதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிற பேராகிராஃபுடைய அவுட்லைன் எழுதினாலே போதும். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிற பேராகிராஃப் இருந்து இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸை ஐஃபன் வச்சு எழுதினாலே போதும். நான் கொடுத்துருக்கிற கீ பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஐஃபன் வச்சு எழுதணும்னு கிடையாது. உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக தெரியுதோ அதை நீங்கள் ஐஃபன் வச்சு கூட எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபை ஒரு முறை படிக்கலாம், அதுக்கப்புறம் பேராகிராஃப்கான தமிழ் விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம். இந்த போயம் ஐ ஆம் எவரி உமன், த போயட்டஸ் ராக்கி நரியானி ஷிர்க் போர்ட்ரேஸ் தட் டுடேஸ் உமன் ஆர் பவர்ஃபுல், பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் எம்பவர்டு. Every woman in this world is naturally beautiful. She is the symbol of power and strength. She is ready to put her life at risk. Every woman is true in expressing her love and she is never fake. She is very optimistic in her approach. She finds a ray of hope and she continues to care for her near ones. She gives importance to her family than to herself. She is strong in her faith and firm in her beliefs. She deals the adversities with persistence. She says persistence is the key to success. She is never a quitter. She is ferocious like a lioness. She has her own pride and self-respect. She tackles and deals the pranksters who mess with her. The poetess concludes that it is healthier to love her, respect her and to keep her dignified. In the poem I am every woman, the poetess Rocky Nariyani Shrik portrays that today's women are powerful, brave, strong and empowered. ஐ ஆம் எவரி உமன் இந்த போயமில் பார்த்தீங்கன்னா போயட்டஸ் ராக்கி நரியானி ஷிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்ட பெண்மணிகள் அல்லது இன்றைய கால பெண்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள், தைரியமானவர்கள், வலிமையானவர்கள் மற்றும் அதிகாரம் பெற்றவர்களாக திகழ்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி உமன் இன் திஸ் வேர்ல்டு இஸ் நேச்சுரலி பியூட்டிஃபுல். ஒவ்வொரு பெண்ணும், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அல்லது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் இயற்கையாகவே அழகானவர்கள், பிறக்கும்போதே அழகாக பிறக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் த சிம்பிள் ஆஃப் பவர் அண்டு ஸ்ட்ரென்த்து. அவர்கள் ஆற்றல் மற்றும் வலிமையின் ஒரு அடையாளமாக இருக்கின்றனர். ஷீ இஸ் ரெடி டு புட் ஹர் லைஃப் அட் ரிஸ்க். அவர்கள் தனது வாழ்க்கையை பணயம் வைக்க தயாராக இருக்கின்றனர். தனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், ஆபத்துகள் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றனர்.
Every woman is true in expressing her love and she is never fake. ஒவ்வொரு பெண்ணும் உண்மையான அன்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியவள், பொய்யான அன்பை வெளிப்படுத்த தெரியாதவள். எந்த ஒரு பெண்ணும் பொய்யானவள் கிடையாது. She is very optimistic in her approach. அவள் தனது அணுகுமுறையில் நம்பிக்கை உடையவளாக இருக்கின்றாள், அல்லது எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையுடன் அணுகக்கூடியவளாக இருக்கின்றாள். She finds a ray of hope and she continues to care for her near ones. அவள் எப்பொழுதும் நம்பிக்கை என்ற ஒளியையே காணக்கூடியவள். அது மட்டுமில்லாமல் தனக்கு அருகில் இருப்பவர் மீது மிகவும் அக்கறை கொண்டவளாக இருக்கின்றாள். She gives importance to her family than to herself. அவள் தன்னை விட தனது குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவள், அல்லது தன்னை விட தனது குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றவள். She is strong in her faith and firm in her beliefs. அவள் தனது நம்பிக்கையின் மீது உறுதி உடையவளாக காணப்படுகிறார், அல்லது அவள் வலிமையான நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் கொண்டவளாக திகழ்கின்றாள். She deals the adversities with persistence. அவள் தனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், தனது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விடாமுயற்சியுடன் எதிர்கொள்ளக்கூடியவள். She says persistence is the key to success. இன்றைய கால பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியே வெற்றியின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. She is never a quitter. இன்றைய கால பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையுமே இடையில் கைவிடக்கூடியவர்கள் கிடையாது, வெற்றியோ தோல்வியோ எடுத்த காரியத்தை இறுதி வரை செய்யக்கூடியவர்கள். She is ferocious like a lioness. அவள் பெண் சிங்கத்தை போன்று வலிமையானவள். She has her own pride and self-respect. அவளுக்கென தனிப்பட்ட கௌரவமும் சுயமரியாதையும் உண்டு. She tackles and deals the pranksters who mess with her. அவளுக்கு தன்னிடம் குறும்பு செய்பவர்களை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்று தெரியும். The poetess concludes that it is healthier to love her, respect her and to keep her dignified. லாஸ்டாக poetess என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய கால பெண்களிடத்தில் நாம் வந்து அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்வது தான் நமக்கு சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.